உடலில் வந்து கட்டி இந்த மாதிரி வந்ததுன்னா வெள்ளக்குளம்னு கோயிலில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து தன்னுடைய உடல் கட்டி இருந்துச்சுன்னா அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த வெள்ளக்குளத்தில் வந்து வெள்ளத்தை போட்டுறாங்க. அந்த வெள்ளம் கரையிற மாதிரி அவங்கள உடம்புல கட்டிகள் எந்த வித நோய் இருந்தாலும் அப்படியே கரைஞ்சி போயிடுது. இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது, புற்றுமன்னான் ஆனதுனால 5 வருஷத்துக்கு ஒரு தைலத்தலால் அபிஷேகம் நடைபெறும். பேச்சியம்மன் சன்னதி இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து நோய் நொடி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக குழந்தை பிறந்தோடனே அவங்க குழந்தை வரன் வேண்டி வந்து வண்டிக்கு செஞ்சுக்கிறாங்க. குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு பேச்சியம்மன் வந்து படையல் போட்டு சரி பண்ணிக்கிறாங்க. அந்த பேச்சியம்மன் சன்னதி இது வந்து தன்னுடைய கண் பார்வை, திருமகள் பாக்கியம், உடல் கோளாறுகள். இங்கே ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருந்து அது வந்து 2 தடவை சட்டையை பெரிய தன்னுடைய சட்டையை உரிச்சு வச்சுட்டு அம்பாள்கிட்ட சன்னதிகிட்டே சட்டையை உரிச்சு வச்சுருக்கு. அந்த பாம்பு எப்போ வந்துட்டு போயிட்டுருக்கோம். சதாசிவ பிரம்மேந்திரால் பெரிய தவ ஞானி, அவரது கையால் இந்த அம்பாளை புற்றுருவமாக இருந்த அம்பாளை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீசக்கர எந்திரம் பிரதிஷ்டை பண்ணி அம்பாளை வழிபாடு செய்வதற்கு அவரும் சில இதுகளை நிறுவினார். ஓம் ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். சீதலேத்தும் ஜெகன்மாதா, சீதலேத்தும் ஜெகத்பிதா, சீதலேத்தும் ஜெகத்தாத்ரி, சீதலாகே நமோ நம. யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா, நமஸ்தஸ்யை 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 நமோ நம. புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில் தஞ்சைக்கு அருகே 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவில். அம்பாளுக்கு சிறப்பு என்னவென்றால், இங்கே 5 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் 48 நாளைக்கு தைலாபிஷேக தைல காப்பின் போது அம்பாளுக்கு வெப்பம் அதிகம் மிகுதியாகும். அப்போது அம்பாளுடைய வெப்பத்தை தணிப்பதற்கு இளநீர், தயிர் சாதம் போன்றவை பல்லயமாக செய்து நைவேத்தியம் செய்து அம்பாளுடைய வெப்பத்தை தணிப்பார்கள். மேலும் உள்தொட்டி வெளித்தொட்டி என்று அம்பாளை சுற்றி தண்ணி கட்டி அதுவும் அம்பாளுடைய வெப்பத்தை தணிக்கிறதுக்கு ஒரு இதாக செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து இது ஒரு பிரார்த்தனையாகவும் செய்யலாம். உள்தொட்டி வெளி அம்மை போட்டவர்கள் வந்து உள்தொட்டி வெளித்தொட்டி கட்டினாங்கன்னா அவங்களுடைய உடலிலே இருக்கிற வெப்பம் தெரிந்து அவங்களுடைய அம்மை கீழே சீக்கிரம் இறங்குவதற்கான ஒரு பிரார்த்தனையாகவும் இது இருக்கிறது. ஆனால் பக்தர்கள் அனைவரும் அம்மை போட்டவர்கள் யாராவது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் உள்தொட்டி வெளித்தொட்டி என்று கட்டி அம்பாளிடம் கோரிக்கையை வைத்து பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இது வந்து தன்னுடைய கண் பார்வை, திருமகள் பாக்கியம், உடல் கோளாறுகள். உடலில் வந்து கட்டி இந்த மாதிரி வந்ததுன்னா வெள்ளக்குளம்னு கோயிலில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து தன்னுடைய உடல் கட்டி இருந்துச்சுன்னா அம்பாள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த வெள்ளக்குளத்தில் வந்து வெள்ளத்தை போட்டுறாங்க. அந்த வெள்ளம் கரையிற மாதிரி அவங்கள உடம்புல கட்டிகள் எந்த வித நோய் இருந்தாலும் அப்படியே கரைஞ்சி போயிடுது. உப்பு மிளகு அது மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அது மாதிரி போட்டாலும் அந்த இது நோய்னாலும் மறைஞ்சி போய்விடுகிறது. வந்து தன்னுடைய விளைநிலங்கள் நிறையா விளைச்சல் வந்ததுன்னா அம்பாளுக்கு காணிக்கையாக நெல், ஆடு, மாடு, கோழி இது மாதிரி நிறையா வந்து காணிக்கையாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. 2002, 2003, 2004 டயத்தில் இங்கே ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருந்து அது வந்து 2 தடவை சட்டையை பெரிய தன்னுடைய சட்டையை உரிச்சு வச்சுட்டு அம்பாள்கிட்ட சன்னதிகிட்டே சட்டையை உரிச்சு வச்சுருக்கு. அது வந்து 3வது பிரகாரத்தில் வந்து பார்வைக்காக வச்சுருக்கோம். அந்த பாம்பு எப்போ வந்துட்டு போயிட்டுருக்கோம். அது சட்டையை உரிச்சு 2 தடவை உரிச்சு வச்சுட்டு போயிருக்கு. இந்த கோவில் வந்து ரொம்ப மிகவும் சிறப்பாக பிரசித்தி பெற்றது. இந்த இடம் இந்த புன்னை மர காடாக இருந்ததினால் இந்த இடத்துக்கு புன்னை நல்லூருங்கிற பேரும் உண்டு. கோவில் முன்னாடி முகப்பூத்வாரத்தில் விநாயகர், சுப்பிரமணியர், ஐயனார், விநாயகர் இதெல்லாம் சன்னதி இருக்குது. பேச்சியம்மன் சன்னதி இருக்குது. பேச்சியம்மன் சன்னதி வந்து குழந்தைகளுக்கு வந்து நோய் நொடி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக குழந்தை பிறந்தோடனே அவங்க குழந்தை வரன் வேண்டி வந்து வண்டிக்கு செஞ்சுக்கிறாங்க. குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு பேச்சியம்மனுக்கு வந்து படையல் போட்டு சரி பண்ணிக்கிறாங்க. அந்த பேச்சியம்மன் சன்னதி ஒன்று இந்த விதம் திருப்பணி பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணியானது ஆகிட்டுருக்கு. முன்னாடி ராஜகோபுரம், 2வது கோபுரம், 3வது மூலஸ்தான கோபுரம் இதெல்லாம் திருப்பணி ஆகிட்டு இந்த அனைமாக கூடியவர்கள் கும்பாடு நடைபெறுவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலமாகும். இங்கே வந்து என்னென்ன மக்கள் வந்து என்னென்ன ஒரு எங்கள் கோரிக்கையை வந்து இந்த அம்பாள்கிட்ட வந்து வேண்டுறாங்களோ அது அத்தனையும் நிறைவேறதுக்கான ஒரு தெய்வமாக வெற்றிக்கால் நம்ம புன்னைநல்லூர் மாரியம். இங்கே வந்து ஆவணி மாதம், ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை கொடியேறி ஆவணி புட்டாசி 3 மாதங்கள் திரிபட்சம் அப்படிங்கிற இதில் உற்சவம் நடைபெறுகிறது. ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுன்று கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று பல்லாக்கு, 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று கடைசி ஞாயிறன்று தேர் விழம், புட்டாசி மாதம் முதல் ஞாயிறன்று தெப்ப விழா நடைபெறுகிறது.
ஐந்து வருடத்துக்கு ஒரு தடவை 48 நாளுக்கு மண்டல பூஜை தைலாபிஷேகம் பூஜை நடக்கும்போது மக்கள் வெளி கேரளா ஆந்திரா கர்நாடகாலேருந்து வந்து நிறையா பேர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. மாதிரி இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதியிலேருந்து விளக்கு பூஜை, திருவிளக்கு லட்ச தீபம்னு ஒன்று இப்போ நடந்துகிட்ருக்காது. அப்போல்லாம் நிறையா பக்தர்கள் நிறையா பேர் நிறையா வந்து அம்பாள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க. திருக்கோவிலில் தஞ்சை ஆண்ட சோழ மன்னர்கள் 8 திக்கிலும் கிராம தேவதைகளை நிறுவினார்கள். அதில் கீழ் திசையில் புன்னைநல்லூர் மாரியம்மனை நிறுவினார்கள். ஒரு சமயம் வெங்கோஜி ராஜா அவர்கள் திருக்கண்ணபுரம் என்னும் சமயபுரத்திற்கு தரிசனத்திற்கு சென்றார். அன்று இரவே அம்பாள் அவரது கனவில் தோன்றி, நான் இங்கு புன்னைநல்லூர் அருகே புற்றுருவமாக இருக்கிறேன், என்னை வந்து வழிபாடு செய்வேன் என்று கனவில் தோன்றி மறைந்துள்ளார். வெங்கோஜி ராஜாவும் வந்து அருகில் வந்து பார்த்து இந்த கோவிலை புனரமைத்து பக்தர்களுக்கு இந்த கோவில் வழிபடி முறை செய்தார். அதன் பிறகு துலஜாஜி மகாராஜா அவரது மகள் வைசூரியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போதும் அம்பாள் வந்து அவர் கனவில் வந்து ஒரு சிறுமி ரூபமாக வந்து நேரில் வந்து என்னை வந்து வழிபாடு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அவரும் அவரது குழந்தை மகளை அழைத்து வந்து இங்கே வழிபாடு செய்து வைசூரியால் பாதிக்கப்பட்ட கண் பார்வையை இழந்த அந்த மகளுக்கு கண் பார்வை கொடுத்து உதவினால் இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன். இங்கு வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது, புற்றுமன்னானதுனால 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தைலத்தலால் அபிஷேகம் நடைபெறும். துலஜாஜி மகாராஜாவின் காலத்தில் சதாசிவ பிரம்மேந்திரால் பெரிய தவஞானி, அவரது கையால் இந்த அம்பாளை புற்றுருவமாக இருந்த அம்பாளை பிரதிஷ்டை செய்து ஸ்ரீசக்கர இயந்திரம் பிரதிஷ்டை பண்ணி அம்பாளை வழிபாடு செய்வதற்கு அவரும் சில இதுகளை நிறுவினார். அதன் பிறகு துலஜாஜி மகாராஜா அவர்கள் பின்னாடி பக்கத்தில் வடக்கே சிவாலயமும் கோதண்டராமர் இந்த கோவிலையும் நிறுவினார்கள். கோவிலுடைய நடைத்திறப்பினர் வந்து 6 மணியிலிருந்து 9 மணி வரை, ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் தொடர்ந்து ஆலயம் நடை சாத்தாமல் தொடர்ந்தே இருக்கும்.